ஜனவரி 11. பிப்ரவரி 11 புனித லூர்து அன்னை. லூர்து நகரில் வெண்ணிற ஆடை அணிந்து ரோஜா மலர் செடியின் மீது காட்சியளிக்கும் அன்னை மரியா பெர்னதத்துக்கு 18 முறை காட்சியளிக்கிறார். நாமே அமல உற்பவம், பாவ மாசின்றி பிறந்தவள் என்கிற திருச்சபை மொழிந்த கோட்பாட்டை தனது காட்சியால் அங்கீகரிக்கிறார். பாவிகள் மனம் திரும்ப ஜபமாலை சொல்ல சொல்கிறார். அன்னை மொத்தம் 18 முறை லூர்து நகரிலே காட்சி கொடுத்தார். அன்னையிடம் பெர்னதத் அன்னையின் பெயர் என்ன என்று வினவிய போது அன்னை முதல் காட்சியில் கேட்ட கேள்விக்கு 16வது காட்சியில்தான் பதில் கொடுத்தார். அன்னை காட்சியளிக்கும் போது கரங்களில் ஜெபமாலை வைத்திருந்தார். லூர்து நகர் எண்ணற்ற அற்புதங்கள் நிகழும் அற்புத நகராக திகழ்கிறது. நாமே அமல உற்பவம் என்று அன்னை தன்னை லூர்து நகரில் வெளிப்படுத்தினார். ஒன்று, பெர்னதத்தின் குழந்தை பருவம். பிரான்ஸ் நாட்டின் அழகிய நகரம் லூர்து. இங்கு வாழ்ந்த ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த பெர்னதத் பக்தியும் நல்லொழுக்கமும் கொண்டவர். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். பெற்றோரின் உதவியாக இருந்தார். காடுகளுக்கு சென்று விறகு பொறுக்குவதும், இன்னும் வீட்டு வேலைகளில் அம்மாவுக்கு உதவியாக இருப்பதும் என்று சிறு குழந்தையாக இருக்கும் போதே சிறந்த வாழ்வு வாழ்ந்தார். இரண்டு, முதல் காட்சி. வழக்கம் போல் விறகு பொறுக்க அன்றும் சென்றார். அவருடன் அவருடைய தோழியும் சகோதரியும் உடன் சென்றனர். அது 1858 வருடம் பிப்ரவரி 11 நாள். மூவரும் சேர்ந்து விறகு பொறுக்கிக் கொண்டிருந்த மசப்பியல் குகை அருகே வந்தனர். அங்கேதான் அன்னை மரியா அவருக்கு முதல் முறை காட்சி கொடுத்தார். 18 முறை காட்சி. 1858 ஆண்டு பிப்ரவரியில் பெர்னதத்துக்கு காட்சியில் தோன்றிய அன்னை மரியா அந்த வருடத்தின் ஜூன் மாதத்திற்குள் 18 முறை காட்சியளித்தார். மிகவும் குறுகிய காலத்தில் மீண்டும் மீண்டும் காட்சியில் தன்னை வெளிப்படுத்தியது இதுவே முதன்முறை. 4, காட்சியில் மரியா. குகைக்குள் இருந்து பொன் நிறத்திலான புகை வந்து கொண்டிருந்தது. அழகிய ரோஜா மலர்கள் இருந்த புதர்களுக்கு நடுவில் வெண்ணிய ஆடை உடுத்தி நீல நிற இடைக்கச்சை அணிந்திருந்த ஒரு இளம் பெண்ணாக அன்னை தோன்றியதாக விவரிக்கின்றார் பெர்னதத். 5, அன்னையின் பெயர். பெர்னதத் அன்னை மரியாளிடம் ஒவ்வொரு முறை காட்சியிலும் தோன்றும் போதும் உங்கள் பெயர் என்ன என்று பலமுறை கேட்டிருந்தார். ஆனால் அதற்கான பதில் உடனடியாக கிடைக்கவில்லை. அவர் அவருக்கு 16வது காட்சியில்தான் தனது பெயரை வெளிப்படுத்தினார். நாமே அமல உற்பவம் என்பதுதான் அன்னை மரியாள் பெர்னதத்துக்கு வெளிப்படுத்திய பெயர். 6, நாமே அமல உற்பவம். நாமே அமல உற்பவம் என்பது திருமுழுக்கு பெற்று ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டிய அவசியம் நமக்கு இருப்பது போன்று அன்னை மரியாளுக்கு அவசியமில்லை. காரணம், அவர் பாவ மாசையின்றி பிறந்தார். இறைவன் அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் அருள் பொழிந்து அவரை வழி நடத்தினார். பரிசுத்தம் நிறைந்தவராய் துலங்கினார். 7, ஜெபமாலை. அன்னை மரியாள் ஜெபமாலை ஜெபிப்பதின் அவசியத்தை பெர்னதத்துக்கு வலியுறுத்தினார். வெண்ணிற ஆடையில் தோன்றிய அன்னையின் ஆடையில் ஜெபமாலை இருந்தது. ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி அறிவுறுத்திய அன்னை மரியா ஜெபமாலை ஒரு வலிமையான கருவி என்பதை உணர்த்தினார். கோட்பாடு. பெர்னதத் 1858 அன்னையை கண்டார். அதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு தான் திருத்தந்தை 9 பத்திநாதர் மரியா அவல உற்பவி என்ற கோட்பாட்டை அறிக்கையிட்டார். இக்கோட்பாடானது அன்னை மரியால் பாவ மாசின்றி பிறந்தவர், இயேசுவின் வழியாய் மனு குலத்திற்கு கிடைத்த அருள் அன்னை மரியாளுக்கு முன்னதாகவே வழங்கப்பட்டு பாவ மாசின்றி பிறந்தார். 9, அன்னையின் பக்தர்கள். இச்செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. இச்செய்தியை கேள்விப்பட்டு எண்ணற்ற பக்தர்கள் லூர்து நகர் நோக்கி வந்தனர். தன்னிடம் விளக்கம் கேட்டவர்களுக்கெல்லாம் தான் கண்ட காட்சிகளை விளக்கினார். ஆணவம் எதுவுமின்றி தாழ்ச்சியோடும் பணிவோடும் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார். அவரது சொற்களில் நம்பிக்கை கொண்டனர். 10, விழா. 1862 திருச்சபை அதிகாரப்பூர்வமாக லூர்து அன்னையின் காட்சிகளை ஏற்றுக்கொண்டது. 1907 புனித லூர்து அன்னையின் விழா உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. எண்ணற்ற புதுமைகளின் அருத்தலமாக இன்று வரை லூர்து நகர் விளங்குகின்றது. ஒன்று, அன்னையின் மீது பக்தி கொள்வோம், நெருக்கமான உறவை ஏற்படுத்துவோம்.
2. அனுதினமும் ஜெபமாலை ஜெபித்து அன்னையின் உறவில் வளர்வோம். 3. பரிசுத்தம், தூய்மை போன்ற பண்புகளை போற்றுவோம், வாழ்வாக்குவோம். 4. திருமுழுக்கு வழியாக ஜென்ம பாவத்திலிருந்து கிடைக்கும் பரிசுத்தத்தை தொலைத்து விடாது தக்க வைப்போம். 5. பெர்னதத் கற்றுக் கொடுத்த ஓயன் இயேசுவே ஜெபத்தை சோதனை வேளையில் ஜெபிப்போம். கற்போம், கடைபிடிப்போம், புனிதர்களின் பாதையில் வழிநடப்போம்.